MBBS treatment package la discount up ichidunga. Experience your dream retirement life for a day. Ananya Snana Nani Homes Coimbatore. இவ வந்த அப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாம் வைக்க முடியும், இவ்வளவு இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு தீம்ஸோட பண்றதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அதை தவிர கொஞ்சம் கொஞ்சமா நான் அதெல்லாம் கத்துக்கிட்டு ஓகே. வந்து யார் மாமியார் யார் மருமகள் வீட்டில்னு வந்து தி அதர் வே அரவுண்ட் நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் மூணு ஜென்ரேஷன் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டியோட மாமியாரும் வந்து இங்கே தான் இருக்காங்க. பாய்ஸ் விட ஐ வாண்ட் கேர்ள்ஸ் டு பி மோர் இண்டிபெண்டன்ட். இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் அவங்க காலில் நின்னாக்க இட் பி பர்த் ஐ திங்க் எனக்கு அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. மருமகள் செய்கிற இந்த ஒரு ஃபுட்டு இந்த ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்போ இதை பண்ணி முடிப்ப, நீ எப்போ போற, எப்போ வர, இது வரைக்கும் கேட்டதே இல்ல. எங்க ஃபேமிலி வந்து இந்த சினிமா டிராமாவே நான் பார்த்தது கூட இல்லை. கொஞ்சம் என்ன இவ்வளோ இவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னு இருந்தது. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கும் வீட்டில் இருக்க மாட்டேன். ஹலோ ஆல், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் சார் வீட்டில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் சாரோட ஒய்ஃப் உமா அவர்களும் மற்றும் அவங்களோட மருமகள் ஸ்ருதி அஸ்வின் அவர்களும் இருக்காங்க. ஸோ வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மாமியார் மருமகள் அவங்களோட ஒற்றுமையை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மேம பார்க்கும் போது என்ன நினைச்சீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, முதல்ல நினைச்சேன் சரி பையன் ஆசைப்பட்டு தான், ஸோ நமக்கு அது வந்து டெஃபினெட்லி நல்ல பொண்ணாக தான் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு இது மாதிரி இல்லை. நாங்கள் போய் முதல்ல பார்க்கறச்சேலேயே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, வேறு வீட்டுக்கு வர மாதிரி இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி ஷி வாஸ். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப வி வர் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இட் வாஸ் பெஸ்ட். அன்றைக்கி என்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, லைக் நீங்கள் உங்கள் மருமகளை பார்க்குறப்ப அந்த ஒரு சினாரியோ எப்படி இருந்தது? இல்லை, முதல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு எட்டாம் எனக்கு தெரியாது அது வந்து தான் தான் பொண்ணுன்னு. ஸோ அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவர் அப்படியே ஜாலியாக எங்கள் வீட்டு இதுக்கு வந்தோன்னே அப்புறமா தான் அவன் சொன்னான். ஸோ முதல்ல வந்து ஓகே ஸ்ருதி அம்மா இதை ஸ்ருதி ஆயிட்டாலும் ஒரு ஓகே அவனோட ஃப்ரெண்டு நிறையா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் வர மாதிரி ஷீஸ் ஆல்சோ அன் அதர் கேர்ள் நினச்சிட்டு அப்போ ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் ஹி கேம் அண்ட் டோல்ட், இல்லை அதான் வந்து நான் லவ் பண்ணுறப்போம். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தா? ஐயோ அப்படி நான் ஃப்ரெண்ட்லி இட் இஸ் நாட் லைக் ரொம்ப ஷாக்கிங்காக அப்படி இருக்குல்ல, ரொம்ப வெரி கேஷுவல் எல்லாம் முன்னாடியே அஸ்வின் சொன்னதாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து இட் வாஸ் அ வெரி எல்லா ஃபேமிலியோட சம்மந்தத்தோடு தான் வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் லவ் மேரேஜ். பட் அஃப்கோர்ஸ் வித் ஆல் தேர் அவங்களோட எல்லாரும். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்களா சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு டீனேஜ் வரும்போது வரும்போதே மாமியார் எப்படி இருப்பாங்க நம்ம சீரியலில் படத்துலலாம்? எனக்கு ஏனோ அந்த மாதிரிலாம் எனக்கு தோணினதே இல்லை. பட் யூனோ இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கொடூரமாகலாம் நடக்கும். கேஷுவலாக அப்படி விட்டவங்களுக்கெல்லாம் நல்ல மாமியார் நல்லா அமைவாங்கங்கிறது தான் என்னோட கருத்து. பிகாஸ் இது வந்து ரொம்ப அப்படி பிளான் பண்ணி நம்மளுக்கு இப்படி இருப்பாங்களா அப்படிலாம் தான் ரொம்ப இவங்க வந்து ரொம்ப கேஷுவல். இதில் வந்து யார் மாமியார் யார் மருமகள் வீட்டிலன்னு வந்து தி அதர் வே அரவுண்ட் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இருக்குது. பாவம், ஷீ இஸ் வெரி என்ன சொல்கிறது வெரி ஹாப்பி கோ லக்கி பர்சன் அந்த மாதிரி தான். ரொம்ப வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இங்கே எப்படி நான் என் வீட்டில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கேன். நத்திங் லைக் இங்கே அப்படி நான் வந்து புதுசாக என்ன வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து என்னோட எப்படி என்னோட பேரண்ட்ஸ் எப்படி என்ன ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். இட்ஸ் மியூச்சுவல் இல்லையா, அவங்க எப்படி நம்ம ரொம்ப எப்படி என்னோட பேரண்ட்ஸோட நான் இருக்கேனோ அதே கம்ஃபர்ட் தான் எனக்கு வந்து இவங்களோடையும் இருக்கும். ஸோ நத்திங் லைக் யூ மாமியார் அப்படிலாம் நம்ம எங்களுக்கு இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் மூணு ஜென்ரேஷன் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டியோட மாமியாரும் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், எங்களோட ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி இருக்கும். உங்ககிட்ட உங்கள் மாமியார் எப்படி மேம் நடந்துப்பாங்க? பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மாமியார் எப்படி நடந்து? எங்கள் மாமியார் ரொம்ப ஸ்வீட் தான், எல்லாருமே வந்து நம்ம அந்த படத்தில் பார்க்குற இந்த ஏன் இப்படி வில்லியாக காமிக்கிறாங்கன்னு தெரியல மாமியார் அப்படி இல்லாம வந்து வெரி ஸ்வீட் ரொம்ப யூனோ. இல்லாட்டி வந்து இவ்வளோ பேர் கொண்ட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்பில் இருக்கோன்னா இவ்வளோ இதுவாக இருக்கலைன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலைன்னா நம்மளுக்கு வந்து
இப்போ கூட ஷீ இஸ் ஆஸ்கிங் மீ, ஏன் நீ எதுலையுமே இல்லையா, இந்த டிவில எல்லாம் நீ வரமாட்டியா கேட்டுட்டு அவங்க தான் இப்போ வந்து நீ போய் போய் கூட இன்டர்வியூ கூட நீ வா எதுலையான நீ வா, ஏன் இதுல நேத்திக்கும் ஒன்றும் நீ வரல. அந்த மாதிரி ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் ஆனா. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப ரேர். உங்களால் பார்க்க ஓ ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் எப்போவுமே இருக்கா, இப்போலாம் ரெண்டு பேர் சேர்ந்தாலே அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தோட ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு எப்படி சொல்ல ஒரு கெப்பாசிட்டிஸ் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும், லைக் விட்டு கொடுத்து போகணும், அந்த மாதிரியான கான்செப்ட் எதனா இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ இதில் வந்து எல்லாருமே நம்ம ஒருத்தருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே யாருமே உள்ளே போய்க்காம இங்கே வந்து எல்லாருமே இண்டிபெண்ட். இங்கே வந்து என் மாமியார் தனியாக வந்து இப்போ கூட வந்து அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களே ஷீ ட்ரைவ்ஸ் ஹர் ஓன் கார், அவங்க வந்து ஷீ இஸ் அன் இண்டிபெண்ட் பர்சன். அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பர்சனாலிட்டி. இங்கே வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் ஏன் வரீங்க, இந்த மாதிரி இந்த கேள்விக்கே இங்கே வந்து இடம் இல்லை. என் மாமனார் அவர் கேட்கவே வேண்டாம், அவர் வந்து அவர் ஹீ இஸ் ஆல்சோ அன் இண்டிபெண்ட் பர்சன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களோட ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பியாண்ட் ஒன் சர்டன் இது நோ படி வில் என்டர் இன் டு தேர் ஸ்பேஸ். ஸோ அதனால வந்து தட்ஸ் த மெயின் திங் தட் இட்ஸ் வெரி டேலண்டட். அவளுக்கு என்ன பண்ணுமோ ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங், அதனால் அதுக்கு க்வெஷ்சன் பண்ண ஒன்றுமே இல்லை. ஸோ ஷீல் டெல் ஆண்டி இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங்னா ஐ நோ வேர் ஷீ இஸ் கோயிங், சம்வேர் ப்ரொடக்டிவ் ஆர் சம்திங் ஷீல் பி டூயிங். ஸோ அப்போ வந்து குழந்தைகள் எங்கிட்ட ஐ த சில்ட்ரன் இல் பி இல்லைனா ஆண்டி அதை கொஞ்சம் நேரம் அங்கே போய் இஃப் யூ வாண்ட் யூ பிக் அப் அண்ட் கம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நத்திங் டு க்வெஸ்சன் எனிபடி. லைக் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லாமல் இப்போ வந்து ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாமல் 100% வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வென் ஐ எம் ரன்னிங் ஒரு இவ்வளோ பெரிய இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வித்தவுட் தெம் என்னோடய குட்டி குழந்தை ஆக்சுவலி அப்போது ரொம்ப ஃபியூ மந்த்ஸ் ஓல்டு தான், அவங்க பாட்டுக்கு வச்சுப்பாங்க நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஆல் த டைம் நான் காலையிலேருந்து வெரி பிஸி ஷாப் எவ்ரிதிங் இருக்கிறதுனால ஃபுல் டே ஷில் பி பிஸி. ஸோ அது நம்ம வந்து உடனே அவளை வந்து இது ஏன் நீ அப்படியே அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சு, ஸோ நீ எதுக்கு ஒர்க் போயிட்டு வீட்டில் இரு பசங்களை பார்த்துக்கோ, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்லாம். ஸோ நீங்கள் இல்லை நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மருமகள் நீங்கள் வந்து ஷைன் ஆக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போவுமே எப்படின்னா இவங்க ஷீ இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் ஹூ இஸ் வெரி, என்னோட சிஸ்டர் லா வந்து டாக்டரேட் முடிச்சுட்டு இவங்க வந்து சொல்றதே எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், கேர்ள் ஷட் பீ இண்டிபெண்டன்ட். தட்ஸ் பிகாஸ் ஐ வில் ஆல்வே ஐ வாஸ் வெரி நான் இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ ஐ வாண்ட் கேர்ள்ஸ் டு பி மோர் பாய்ஸ் பட் ஐ வாண்ட் கேர்ள்ஸ் டு பி மோர் இண்டிபெண்டன்ட். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் அவங்க காலில் நின்னாக்க இட் பி பர்த் ஐ வில் திங்க். ஸோ அதனால பொங்கல் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தைரியமாக இருக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால எனக்கு அவங்க வீட்டில் தான் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா இப்போ நீங்கள் வந்து லைக் ஒரு ஆண்டர்பிரினர் இல்லையா, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த ஒரு ஆண்டர்பிரினராக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்களா, இல்லை மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்? ஸோ இது வந்து இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டச் வுட் ஃபார் தட், என்னோடய செட்டப் அப்படி எனக்கு அமைஞ்சுது. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவாக, இன்ஃபேக்ட் என் மாமனார் பிளான் பண்ணி தான் வீடை கட்டினாரான்னு தெரியல, அதான் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருவா, இங்கே மாதிரி இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி கட்டினாங்களா, அது அதுவே அமைஞ்சுது. ஸோ அப்படி கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிச்சுது, அது வந்து இப்போது வந்து ஸ்லோலி ஐ ஜஸ்ட் வித் எவ்ரிபடி சப்போர்ட் இட் இஸ் ஜஸ்ட் க்ரோயிங். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி இஸ் வாட் இட் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல், அதுதான் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகுதுன்னா அது நம்மளுக்கு ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி இல்லாமல் அது பாசிபிளே கிடையாது. மதர்இன்லாவாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மெயின்லி. ஸோ இப்படியெல்லாம் இல்லாத போது குழந்தைங்க வந்து ஐ ஹாவ் டூ சில்ட்ரன், ரெண்டு குழந்தைங்களையும் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்கூல்லேருந்து வருவாங்க அவங்க வந்து தேல் பி டேக்கன் கேர், அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறது, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து மெயின்லி ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் லவ்ங்கிறது வந்து சம்திங் அ சைல்டு நீட்ஸ். இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான ஒன்று வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அது கிடச்சதுனாலே வந்து அதனால எல்லாருக்கும் சொல்கிறது வந்து அவங்கவுங்க தாத்தா பாட்டியோட குழந்தைங்க வளர விடணும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் வந்து இதற்கு சண்டையே போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ எனக்கு சின்ன சின்ன சண்டைகள் அந்த மாதிரி என்ன வந்திருக்கா, லைக் மாமியார் மருமகள் உங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டு செட்டப்பே வேறு. இங்கே வந்து எப்படின்னா இங்கே வந்து எங்கேயாவது வந்து என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், என்னோடய சிஸ்டர்லாவோட மாமியாராக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. இது வந்து என்னோடய பொண்ணோட வீடு, இது வந்து என்னோடய ஏன்னோ சம்பந்தியோட வீடு அப்படின்லாம் அவங்க ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க.
எல்லாரும் இங்கே இந்த வீடு ஃபுல்லாக தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய விட்டு கொடுத்து எல்லாம் ரெண்டு எல்லா சைடுக்கும் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல் டு பி லைக் திஸ் இப்படி தான் இருக்காங்க இப்போ எல்லாருமே. இதுலலாம் அந்த சினிமாலெலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் யாருமே இல்லை, அந்த மாதிரிலாம் இன்ஃபேக்ட் ஏன்னா என் பா எல்லோரும் இதே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் இப்போத்து ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் தான், அந்த காலத்து அந்த இதெல்லாமே போயாச்சு. இப்போ மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய வி ஸ்பெண்ட் அவர் டைம் டுகெதர் மோர் தென். இப்போ வந்து நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நேச்சுரலி அந்த இன்லாஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் நிறையா இல்லையா, அதனால வந்து லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேர். ஸோ தட்ஸ் வாட் த மேரேஜ் இஸ் ஆல் அபவுட். தட்ஸ் வாட் ஐ சே. உங்கள் மருமகள் செய்கிற இந்த ஒரு ஃபுட்டு இந்த ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி உடைச்சிடலாமா அவளுக்கு? அது மாத்திரம் தான் சமையல் தான் பிடிக்காது. எல்லாருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நான் நல்லா கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆண்டி சொல்லுவாங்க, கரெக்டா ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்டு அவ கரெக்டா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் போய்க்கல, அதை பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எனக்கு யோசிச்சிருக்கீங்களா அவங்க செய்வாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது உண்டா, லைக் ஸ்டார்டிங்கில் இல்லை அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இல்லை மேம் இல்லை மேம் அவங்க எடுக்க விரும்பல நீயே அந்த மாதிரி நினைச்சது இல்ல. அவளே பண்ணது இல்ல. நீங்க நினைக்காச்சு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அந்த தாட் இருந்து இன்னும் சமைக்க தெரியாது. அவ வந்து சொல்லுவா முதல்ல, அம்மா ஆண்டி இன்னைக்கு குக்க எல்லாம் வரல தான் என்ன சுத்தி நீ பண்ண வேண்டாண்டி. அவ ரொம்ப ஈஸியா சில் மேக் மீ நம்ம வெளில ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு கோ சரி சுத்தி அவ்வளவுதான் அவளே அவளே நீட்டா எல்லாம் பண்ணிடுவா. அதனால அதுக்கு ஒன்றும் தலையை உடச்சிக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அவ சொல்லுவா ஆண்டி நீயும் பண்ணாத நம்ம தான் வி கேன் சில் அவுட் ஆண்டி சில் அவங்க வந்து தேங்காய் பால் பரங்கிக்காய் போட்டு தேங்காய் பால் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷீ டிராவல்ஸ் அ லாட், எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று ஸ்ரீலங்கன் டிஷ் ஒன்று பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது அசாம் போயிட்டு வந்துட்டு அசமீஸ் கறி நாங்களே அதுக்கெல்லாம் பேர் வேறு வச்சுருக்கோம். அவங்க ஒரு நார்த் ஈஸ்ட் ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு நான் இது சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வீட்டில் வந்து ட்ரை பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து அது அசாம் கறின்னு நாங்கள் அதுக்கு பேர் வச்சிட்டோம். ஸோ இட்ஸ் கேபேஜ் அண்ட் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஷீ இஸ் அ வெரி குட் குக், தட் இஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணாலும் ரொம்ப யூனோ ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவங்க நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. என்னோட கிட்ஸும் சரி என்னோட சிஸ்டர் லாவும் சரி எல்லா எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட், என்னோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ஃபேவரட் அவங்களோட சமையல் மாமனாக இருக்குது அஃப்கோர்ஸ். ஸோ வந்து நல்லா இருக்கும். அவங்க அஸ்வினே அவனே பண்ணுவான். அஸ்வின் நல்லா வந்து அஸ்வின் சமைக்க பிடிக்கும், நல்லா அஸ்வின் சமைக்க பிடிக்கும். ஐ திங்க் அந்த ஜீன்ஸ் எல்லாம் அப்படியே பாஸ் ஆனாயிருக்கு. ஸோ அஸ்வின் குக்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பார். மேம் நவராத்திரி முடிஞ்சோடனே எங்களுக்கும் அந்த ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போது மாமியார் மருமகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு அழகான பாண்டிங் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே நடந்த ஒரு பெஸ்ட் மெமரிஸ், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு பெஸ்ட் மெமரிஸ் தான் ஏர்போர்ட். நிறைய மெமரிஸ் இருக்குது, தட் இஸ் லாட் ஆஃப் மெமரிஸ். நாங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏதாவது ஜுவல்லரி வாங்க போவோம் ரொம்ப. அதில் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், என்னென்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பிங் அந்த பட்டு புடவை கடைக்கு போகிறது அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ட்ராவலிங் ரெண்டு ட்ராவலிங் வந்து கேட்கவே வேண்டாம், அவள் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவான். ஸோ கோயிங் ட்ராவலிங் அவளோட போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது, ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அங்கே போனால் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அப்படி ஃபுல் டைம் ஷீல் டேக் கேர் என்னென்னோ அவ்வளோ நல்ல இடத்த. ஸோ முதலேருந்து ஷீல் ப்ரிப்பேர் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ அழகாக ட்ராவலிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் லவ்லி மூமெண்ட்ஸ் அவளோட ட்ராவல் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப. ஓகே, இவ்வளோ ட்ராவலிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மெமரபிள் டே அப்படின்னா நாங்கள் வந்து இது நிறைய போயிருக்கோம். லங்காவியில் வந்து அந்த லங்காவியில் வந்து என்னாச்சுன்னா நாங்கள் வந்து எல்லா ஃபுல் ஃபேமிலி போயிருந்தோம். நானும் ஆண்டியும் வந்து கொஞ்ச தூரம் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கு அதில் அங்கே மேலே இவ்வளோ தூரம் போயிட்டோம். அதை பார்க்காம நம்ம காருக்கு போகவே கூடாது, நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ரெண்டு பொண்ணும் சரி அவங்க பொண்ணு பார்த்துக்கணும், மற்ற குழந்தைங்களும் அஸ்வின் பார்த்துக்கணும்னு நாங்கள் வாயை திறக்க அந்த இருங்க நாங்கள் வரோம் சொல்லி ரோப் கார் ரெண்டு பேரும் மட்டுமா தனியாக நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக ஒரு ஊருக்கு போயிருக்கோம்.
எல்லா ஃபுல் ஃபேமிலியும் சரி ஓகே எல்லாம் கிளம்பலாம், டைம் ஆச்சு, காருக்கு போகலாம், குழந்தைங்கள்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகுது, நம்ம காருக்கு போகலாம். நானும் ஆண்டி, அதுக்கப்புறம் உஷா ஆண்டின்னு சொல்லிட்டு ஆண்டியோட கசின், நாங்கள் மூணு பேர் மட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி போட்டோம் நம்பர், மூணு பேரும் சைலண்டாக போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். பிரிட்ஜில் வாக் பண்ணி வாக் பண்ணி தான் ஆனும் சொல்லி அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டோம். லாஸ்ட் ரோப் கார்ல நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டோம் கீழே. இவங்க டென்ஸ் ஃபோனும் கிடையாது, இவங்க என்ன வரல வரலன்னு ஃபியூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் போயிட்டு வரவே இல்லை. சரி என்ன வேணா நடக்கட்டும், இல்ல அங்க போய் அவ்வளவு போட்டோஸ் எடுத்து எல்லாம் எடுத்து கீழே வந்தோன்னு ஒத்தொத்தர் மூஞ்சி எங்களால மறக்கவே முடியாது. எங்க போனீங்க? எல்லாரும் நினைச்சிட்டாங்க நாங்க மூணு பேரும் தொலைஞ்சே போயிட்டோம். மூஞ்சி அவ்வளவு கடுக்கடன் வச்சுட்டு யாருமே எங்களோட பேசவே இல்லை. நாங்க அப்பவும் அவ்வளவு தூரம் போயிட்டு நாங்க ஃபுல்லா பாத்துட்டு தான் வந்தோம். நீங்க வந்து உங்களோட மருமகளை நினைச்சு ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் பண்ண அந்த ஒரு மூமெண்ட் அந்த மாதிரி என்ன உண்டா மேம்? அவ முதல்ல இந்த கடை எதுவுமே அதை பத்தி படிக்கவும் இல்லை, டிசைனிங் இல்லை, ஃபேஷனே அந்த டெக்னாலஜி அது இது நத்திங் ஷி டிட், ஹர் இன்ஜினியரிங் வேற எதுவும் சப்ஜெக்ட் எதுவும். ஸோ வந்தோன்னா ஆண்டி அது ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் டெய்லரிங் வேற. ஸோ கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் அதில் தி ஆல் ஹேட் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டெய்லரிங். இது சரி இவ ஏதோ யூனிட்டு ஏதோ சொல்கிறாலே கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் ஐ தாட் என்ன அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறா ஓகேன்னு. பட் அவள் போக 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 அது இவ்வளோ பெருசாக கொண்டு வந்தேன். ஐ வாஸ் வெரி ப்ரௌடான, வெரி ப்ரௌடாக தான். ஷி அச்சீவ்ட் வாட் ஷி வாண்ட்ஸ். அது வந்து ஷி ஒர்க் ஹார்ட், அது வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதில் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி? ஆமாம், டெஃபினட்டாக எல்லாருக்குமே அவள் வந்து ஸ்ருத்தினா தே லுக் அப் அப்படி அவளை அப்படி பார்ப்பாங்க எல்லாரும். எங்கள் வீட்லேயே ஆட்டும், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டும், எவ்ரிபடி லைக்ஸ் ஸோ மச். ஸோ உங்களுக்கு மேம் உங்கள் மாமியார் நினச்சி நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க? இல்லை, எல்லாமே சில பேர் எல்லாருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும். இவங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ ஏன் இதை பண்ணுற, நீ எப்போ இதை பண்ணி முடிப்ப, நீ எப்போ போகிற, எப்போ வர, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஏன் இது வந்து நீ வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற, இல்லை நீ வந்து இது ஏன் நீ பண்ணலை, எந்த மாதிரி எனி க்வெஸ்சன் வந்து ஆஸ் அ ஷீ ஹஸ் காட் ஆல் த ரைட்ஸ் டு ஆஸ்க். பட் ஒரு நாள் கூட இது நீ ஏன் பண்ணுற அப்படிங்கிறத கேட்டதே இல்லை. திடீர்னு ஷாக் கொடுப்பேன். நான் வந்து இப்போ வந்து காஞ்சிபுரமில் வந்து ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆடம்பராக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரெடிமேட் பிளவுசஸ்க்கு. அது வந்து டக்குன்னு டிசைட் பண்ணி வந்து அவங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி ஸ்டோர் அப்படியா, அதுக்கு சந்தோஷம்தான் பட்டாங்களே தவிர நீ ஏன் அங்கே கடை திறந்திருக்க, ஏன் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்டதில்லை. அந்த குவாலிட்டி வந்து அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து எங்களாலையும் நெக்ஸ்ட் எடுத்துடுது பண்ண முடியறது. அண்ட் தட் இஸ் ஒன் குவாலிட்டி தட் ஐ ரியலி அட்மயர் இன் ஹர். அண்ட் ஐ வாண்ட் ஆல் த அதர் எல்லாரும் இந்த மாதிரி இருந்தாங்கனாலே வந்து யூனோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இட் வில் பி அ பூஸ்ட் ஃபார் தெம். ஸோ உங்களோட மாமனார் எஸ்வி சேகர் சார் என்ன சொன்னாரு நீங்கள் இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க? ஸோ இது வந்து இட் இஸ் மோர் லைக் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இல்லாமல் இட் கிராஜுவலி க்ரூ. ஒரே ஒரு ரூம்ல ஒரு டெய்லர் வச்சு ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவாக வந்து டெவலப் பண்ணி 50-60 பேர் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஒரு தடவையும் அவரோட சஜஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. தட் இஸ் அவர் எப்படி சொல்றது, அவர் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், அவர் வந்து நிறைய லைஃப்ல வந்து சாதிச்சவர். அந்த மாதிரி எனக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவே வீட்டில் இருக்குன்னா நான் இதுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள். ஸோ ஹீ வில் எல்லாத்துலேயும் அவரோட இன்புட்ஸ் கொடுப்பார், ரொம்ப என்கரேஜிங்காக வேணும் பண்ணுவார், ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பார், வெரி பர்சன். இப்படிலாம் ஒருத்தர் லைஃப்பில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து எக்ஸாம்பிளாக அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் மேம், எஸ்வி சேகர் சார் வந்து ஒன்ஸ் அபான் அ டைம் வந்து பயங்கரமாக வீட்லேயே அவருக்கு ரெஸ்ட் இல்லாத டைம் எல்லாம் இருந்திருக்கு. அந்த டைமில் நீங்கள் சார் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஒரு மெமரிஸ் பற்றி என்ன ஷேர் பண்ண? நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா முதலான எங்கள் ஃபேமிலி வந்து இந்த சினிமா ட்ராமாவே நான் பார்த்தது கூட இல்லை. ஸோ சடனாக அந்த மாதிரி ஒரு நான் என்ட்ரு பண்ணோடனே கொஞ்சம் என்ன இவ்வளோ இவ்வளோ பிஸியாக இருக்காங்களேன்னு இருந்தது. அதுவே போக போக பழகிருச்சு. அதுவும் இல்லாத பிஸி இன் த சென்ஸ், நமக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவருக்கு அப்போ தான் ட்ராமா. ஒரு தீபாவளிக்கு மார்னிங்லேருந்து ஹில் பி ஹேவிங் அது அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணோம் அது இதுன்னு. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கும் வீட்டில் இருக்க மாட்டார். ஸோ ஆல்வேஸ் அதெல்லாம் குழந்தையில வச்சுட்டு நான் தான் இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப முதல்லலாம் இட் வாஸ் தென் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஐ ஹாவ் டு புட் அப்ங்கிற மாதிரி தென் ஸ்லோலி வி காட் அட்ஜஸ்டட் டு. ஸோ மேம் இப்போ வந்து ஸ்ருதி மேம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாரம்பரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வராங்க, லைக் இந்த நவராத்திரி 9 கொலு தொடர்ந்து பண்ணுறது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரௌடாக ஃபீலாக இருக்கும் மேம்? ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து இதை பற்றி அவ்வளோ ஒரு அவேர்னஸ் கிடையாது, யாருமே இது வந்து ரொட்டீனாக பண்ணுறது கிடையாது. பட் மேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
ஸோ சொல்லுங்க மேம். அவளுக்கு அதான் ரொம்ப இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஏன்னா எனக்கே நிறைய விஷயம் தெரியாது அவளுக்கு, அவகிட்ட தான் நிறைய கற்றுப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் இப்படி ஓபி அடிச்சிருவேன், நான் வந்து அழுவேன் இந்த இதெல்லாம் இல்லை. ஏதோ எங்கள் மாமியார் இருக்கச்சில எங்கள் மாமியார் கூட போய் நிற்பேன் அவ்வளோதான். அது மாதிரி நைஸாக இந்த மாதிரி இருந்துட்டேன்னா இவ வந்தப்பறம் இவ்வளோ பிரம்மாண்டமாலாம் வைக்க முடியும், இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ தீம்ஸோட பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஸோ இம்ப்ரெஸ்ட். அதை தவிர கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஓகே. ஆண்டி வந்து கேட்பாங்க இந்த தடவை இந்த தீமா ஃபஸ்ட்டு நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடு, இந்த தீம் என்ன, போன வருஷத்தோட தீம் அப்படிதான், இதை நான் கேள்வியே பட்டதில்லை, நீ ஃபஸ்ட்டு நீ எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடு, எக்ஸ்பிளைன் பண்ணிடு, சரி ஓகே நீ டைரெக்டாக வர கெஸ்ட்டு நீயே பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி இன்னசென்ஷீஸ் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அதான் ஆல் தீஸ் இயர்ஸ் ஷீஸ் ஒன்லி பீன் சப்போர்ட்டிவ். தோ வந்து இல்லை எனக்கு தெரியாது நீ ஏன் பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததே இல்லை. மோரோவர் தெரிஞ்சிருந்தா கூட இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும், இதை ஏன் இப்படி இவ்வளோ இதுவாக பண்ணணும் அப்படிலாம் ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. இல்லை அது கேட்கறதுக்குலாம் இப்போ பசங்களும் தியர் லேர்னிங், அந்த சின்னது முதற்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுனா பண்ணிடுவான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சில்ட்ரன் இந்த வயசுலேயே தி ஸ்டார்ட் லேர்னிங் அதெல்லாம் அது ரொம்ப இவ சொல்றதுனால அதுங்களும் தி ஸ்டார்ட் டூயிங் எவ்ரி திங். ஸோ அதுலாம் இட்ஸ் வெரி ஹாப்பி டு சீ தம் லைக் தட். ஸோ இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மேம்? ஏன்னா நிறைய பேருக்கு அதோட புரிதல் இருக்க மாட்டேங்குது. ஸோ எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான், குழந்தைங்க வந்து என்ன பார்த்து வளர்கிறாங்கங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த கிட்ஸோட இந்த க்ரோயிங் இயர்ஸில் வந்து தாத்தா பாட்டினா எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்களோட ஓல்டேஜ் எப்படி இருக்குது எல்லாமே, அதுக்கப்புறம் அவங்களோட என்னெல்லாம் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து கிட்ஸோட ஷேர் பண்ணிக்கும் போது, அவங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதெல்லாம் பார்த்து வளர்கிற கிட்ஸ் வந்து வெறும் இந்த ஃபோனோடையும் இதோடையுமே இருக்காமல் நிறையா வந்து யூனோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சாருக்கு இவங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்கு இல்லையா. இன்ஃபேக்ட் என் பையன் வந்து உட்காந்து ஃபுல் டைம் சாரோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு அவர் வந்து அவரோட ட்ராமா டைலாக்ஸ் சொல்கிறதும் சொல்லி கொடுக்குறதும் ஃபுல் டைம் அவன் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். அந்த மாதிரி இதை விட பெரிய ஒரு இது வேறு என்ன இருக்கும் சொல்லுங்கள். அது எங்களுக்கு வந்து இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸுக்கெலாம் இப்போ என்னென்னா எங்கள் பசங்களோட வி ஸ்ட்ரிக்ட். அப்போ எங்களுக்கு வந்து அது பசங்க எப்படி வளரணும் அதில் தான் இருந்தோம். இப்போ வந்து எங்கள் வேலையை கொஞ்சிறது தான். ஸோ அதனால் எங்களுக்கு இட்ஸ் வெரி நைஸ் டு பி வித் த கிட்ஸ். அதுதான் எங்களுக்கு மெயின் இதுவே. அதனால் அது எப்போ வருவான், அவனோட இருக்கணுமா ஆர்னாவோட இருக்கணும், அதே தான் எங்களோட மைண்ட் ஃபுல்லாக அந்த திங்கிங். ஸோ இட்ஸ் டெஃபினட்டாக வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ன்னு சொல்வேன். யாரும் இது மிஸ் பண்ணாலும் இட்ஸ் ரியலி சம்திங். ஏன்னா அது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா ஒரு நாள் வந்து காமிக்கிறது அப்புறம் கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் ரொம்ப இட்ஸ் பெயின்ஃபுல். ஏன்னா இப்போ தான் வீக்கெண்ட் என்ஜாய் ஆகுது குழந்தைங்களோட இருக்கிறது டோட்டலாக இப்போ வேறு. ஆண்டி அங்கிளுமே வந்து இதே செட்டப்பில் தான் இருந்தாங்க. அங்கிள் அவங்களோட அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் கீழே இருந்தாங்க, இவங்க மாடியில் ஸ்டே பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பொதுவாக ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? பொண்ணு மாதிரி நடத்தணும் அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த அப்படி நடத்தினாலே அந்த ஒரு பாண்டிங் வந்துடும். ஏன்னா அம்மா கிட்ட எவ்வளோ எல்லாமே பொண்ணுன்னா அம்மா கிட்ட எல்லா விஷயமும் பேசுகிற மாதிரி தான் மருமகளும். நம்ம க்ளோஸாக எவ்வளோ க்ளோஸாக இருக்கோமோ அவ்வளோ க்ளோஸாக ஷீஸ் ஆல்சோ கோயிங் டு பி, அவ்வளோதான். ஏன்னா இப்போ பையன்தான் உஸ்தி, ஐ மீன் பையனை பிரிச்சிடுவா அந்த மாதிரி இல்லாமல் இப்போது ஐ திங்க் யாருமே அப்படிலாம் இல்லை. அண்ட் மோர் ஓவர் வி ஆர் வெரி க்ளோஸ் டு த அவ்வளோ பொண்ணு நம்மளோட பொண்ணுன்னு நினச்சாலே இட்ஸ் அ வெரி மெயின் பாண்டிங் உடனே வந்துடும் அப்படின்னு நினைச்சோன். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மாமியார் மருமகள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் மா. யா டெஃபினெட்லி, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் 15,000 வரைக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜில் டிஸ்கவுண்ட்டை பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே. அனன்யா ஸ்நானானி, ஹோம்ஸ், கோயம்புத்தூர்.